எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கருகாப்பிள் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருகாப்பிள், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, இது சுண்ட வத்தல், மிளகாய்த்தூள், இது குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, அவ்வளவுதான் இது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். பாருங்கள் கருகாப்பிள், பாருங்கள் இவ்வளோ கருகாப்பிள் எடுத்திருக்கேன் நான். சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வதங்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஈச்சக்கெல்லாம் பசியாகும். நிறைய கருகாப்பிள் போட்டு குழம்பிக்க, நீங்கள் நிறைய போட்டு வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருகாப்பிள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுண்ட வத்தல் பாருங்கள், ஒரு ஆறே வத்தலத்தை போட்டிருக்கேன், அது நல்லா கருக வறுத்திடலாம். நல்லா வறுக்கட்டும். உலகத்தை வந்து கருப்பாச்சுன்னா தான் கசக்காது, இல்லாட்டி ரொம்ப கசக்கும். அரைக்கிறனால இவ்வளோதான், உலகத்தில் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கருகாப்பிள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கூட தேங்காய் பாருங்கள், ஒரு ரெண்டே ஸ்பூன் மட்டும் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட போட்டு ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்க அடுப்பு பற்ற வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். பொரிட்டும் புளி பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கருகாப்பிள் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக பொரிட்டும், கொஞ்சமே இவங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து, சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுத்தி வச்சுருக்கேன். அதுவும் பூண்டு ஒரு பாஞ்சு பூண்டு ரொம்ப நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். சார் நல்லா பொன்னிறம் ஆகும். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், சீக்கிரமாக வதங்கும். அப்போதான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு பொடி, அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் லேசாக வதங்கணுன்னே. இந்த கருகாப்பிள் தேங்காய் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்க, அதை இதுக்கு ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால ஒரு கால் டம்ளர் மட்டும் அந்த மிக்சி கலந்து தண்ணி மட்டும் ஊற்றிடுறேன். நல்லா வதங்கட்டும்.
லேசா உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும், கொஞ்சமா சாப்பாடு வச்சு போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது பசியே ஆகாம இருக்கிறவங்க எல்லாம் இதை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா பசிக்கும். இப்ப ரொம்ப வதங்கி வந்துருச்சு, இப்ப நம்ம அந்த புளியை ஊத்திடலாம். புளி ஒரே டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அந்த புளி நல்லா பச்சை வாசனை போய் இதே மாதிரியாகவும் குழம்பு திரண்ட மாதிரியே. சரி, மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான், சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நம்ம ஊத்தின எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.